हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल अनूस कलनरी। இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். இதல வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீட்டுக்கு இப்ப திடீர்னு யாராவது கெஸ்ட் வராங்க, வீட்ல அதிக காய்கறிகள் எல்லாம் இல்லாம இருக்க டைம்ல வீட்ல இருக்கிற பொருளை வச்சு டக்குன ஒரு 1 ஹவர் குள்ள எப்படி வந்து உங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிவ் அவே பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேன். இந்தமாரி நிறைய டைம் சேவிங் டிப்ஸ், அதுக்கப்புறம் கிளீனிங் டிப்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ரெசிபீஸும் வந்து நிறைய அடிக்கடி ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது காலையில் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து காலையில் ஒரு 9:30 தான் என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலியோட வராங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அன்றைக்கி லீவ் நாள் அப்படிங்கிறதுனால மதிய லஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கலாம். வீட்டில் கொஞ்சம் ஆயுத பூஜைக்காக க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிக்கலாம்னு காலையில் டிஃபன்லாம் மட்டும் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் எதுவும் வாஷ் பண்ணல, எல்லாம் அப்படியே எடுத்து போட்டிருந்தேன். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டாங்க, இது மாதிரி மதியம் வந்து ஒரு 12:00 வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கடகடன்னு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஊறப்பட்டிருந்தேன் சாம்பாருக்கு. புளி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஊறணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். மதிய லஞ்சுக்கு தேவையான அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி ஊற வைக்கிற பொருள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சமையல் ஆரம்பிக்கும் போதே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காயெல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் நல்லா ஊறிருக்கும். அடுத்தடுத்து நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன வறுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கோங்கரா சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயமும் வரமிளகாவும் வறுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி வீட்டுக்கு யாராவது லஞ்சுக்கு வர டைமில் புதுசாக ஏதாவது நல்ல ஸ்பெஷலாக டிஷ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாத டிஷ்ஷெல்லாம் வந்து அந்த டைமில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த மற்ற வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும். அடுத்த டிப், ஒவ்வொருத்தர் வீட்டில் சமையல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு வரவங்களுக்கு காரம் சுத்தமாக பிடிக்காது, இல்லை காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓரளவுக்காவது நம்ம சமைச்சோம் அப்படின்னா தான் அவங்க வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். புளிச்ச கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்தயமும் வரமிளகாவும் வந்து லைட்டாக வறுத்து வச்சோம் அப்படின்னா கீரை வெந்ததுக்கப்புறம் இதை போட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கோங்கரா சட்னி வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இந்த மாதிரி தான் செய்வோம், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஏன் இதை செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் மீலாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இலை ஃபுல்லாக நிறையா வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் விருந்தாக இருந்தாலும் சரி, கல்யாணம் எதுவாக இருந்தாலும் மூணு வேலையுமே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். இப்போ அவங்க வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டாக இல்லை திடீர்னு நம்ம அவங்க வீட்டுக்கு போனாலுமே நான்வெஜ் தான் வந்து செஞ்சு தருவாங்க. இப்போ புரட்டாசி மாதம் நான்வெஜ் வந்து செய்ய முடியாது, அட்லீஸ்ட் வெஜ்ஜாவது இருக்கிற டைமிங்கில் கொஞ்சம் நிறைய வெரைட்டியாக செஞ்சு தரலாம் அப்படின்னு இப்படி பிளான் பண்ணியிருந்தேன். கீரை வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் வெந்தயம் வரமிளகா இந்த கீரை அதுக்கப்புறம் புளி உப்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சட்னி ரெடி ஆகிடும், தாளிச்சா போதும். புளி குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணேன், ஆனால் வந்து காய் எதுவுமே இல்லை. சரி, உருண்டை குழம்பு அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரெகுலராக நம்ம வீட்டிலலாம் வைக்க மாட்டோம், எப்போவாவது ஒரு நாள் தான் வைப்போம். சரி, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மெத்தடில் நான் செய்வேன் அப்படிங்கிறதுனால இதை வந்து பருப்பு டக்குன்னு ஊற போட்டுட்டேன். சமையலுக்கு தேவையான வெங்காயம் தேங்காய்லாம் வந்து இப்போ முதல் நாளே உங்களுக்கு கெஸ்ட்டு வருவாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா அடுத்த நாள் சமையலுக்கு தேவையான பெரிய வெங்காயம் தோல் உரிக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல, சின்ன வெங்காயம் நிறைய தேவைப்படும் அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயும் திருவி ஃப்ரீசரில் வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு இவங்க இன்றைக்கி வருவாங்க அப்படிங்கிறதுனால நான் முதல் நாளே இதெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வைக்கல. எனக்கு வந்து அடுத்த நாள் வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வச்சுருந்தேன். தேங்காயெல்லாம் சாமிக்கு உடைச்சது நிறையா இருந்தது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா மேலே காஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாமே திருவி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தது எனக்கு இன்றைக்கி சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. பச்சரிசி வந்து பஜ்ஜி போடுறதுக்காக வந்து ஊற வச்சுருந்தேன். பச்சரிசி மாவு வந்து நம்ம போட்டு பஜ்ஜி போடுறத விட பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக எண்ணெய் வந்து அதிகம் குடிக்காமல் நல்லாயிருக்கும். பஜ்ஜி போடுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வடைப்பருப்பை வந்து நான் ஏற்கனவே உருண்டை குழம்புக்காக ஊற வச்சுட்டேன். இப்போ உளுந்தையும் ஊற வச்சு ஆட்டினேன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். போண்டா போடலாம் அப்படின்னா கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, அதில் கண்டிப்பாக போண்டா வந்து போடவே முடியாது. பஜ்ஜி அப்படின்னா இருக்கிறத வச்சு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால வாழைக்காவும் ஒன்று இருந்தது அப்படிங்கிறதுனால பஜ்ஜி வந்து டக்குன்னு பிளான் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாழைக்காவே இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து வீட்டில் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு வச்சுருப்போம், இல்லை வெங்காயமாவது வச்சுருப்போம், அதை வச்சு கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
குக்கரில் விசில் வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணுற காயாக வந்து இருந்தது. அதை வச்சே நான் வந்து சமையலுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் எல்லாம் சாப்பரில் கட் பண்ணிக்கிட்டேன். விசில் அடங்குறதுக்குள்ளே ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி புளியெல்லாம் வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஒரு சாம்பார் ரெண்டு பொரியல் மட்டும்தான் செய்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம வந்து சமையலை ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு அதிக நேரம் வந்து தேவைப்படாது. முட்டைக்கோசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து மெதுவாக மெதுவாக செஞ்சீங்க அப்படின்னா கூட ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே இதெல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். காய் தனியாக தாளித்து வேக வச்சு அதுக்கப்புறமா சாம்பாரில் சேர்த்தணும் அப்படின்னா டைம் அதிக நேரம் ஆகும். அதனால் பருப்பு வெந்ததுக்கப்புறமா இது மாதிரி வெங்காயம் தக்காளி காய் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து அப்படியே வந்து கலந்து விட்டு கொதிக்க விட்டு கடைசியாக வந்து தாளித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி செய்யும்போது சாம்பார் நல்லா இருக்குமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வேண்டாம், சாம்பார் வந்து நல்லாவே இருக்கும். இல்லை உங்களுக்கு இது வந்து டவுட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வடைச்சட்டியில் காய் வந்து சாம்பாருக்கு என்ன வந்து போட போகிறீங்களோ அதை தாளித்து விட்டீங்க அப்படின்னா பருப்பு வெந்ததும் டக்குன்னு கொட்டி நீங்கள் அப்படியே வந்து சாம்பார் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒரே டைமில் ஒரு பக்கம் அடுப்பில் வந்து சாம்பார் வச்சுருக்கேன், ஒரு பக்கம் வந்து வடைச்சட்டியில் பொரியல் வந்து தாளிக்கிறேன், அந்த பக்கம் வடைச்சட்டியில் வந்து ரசத்துக்கு வந்து தாளிச்சிருக்கேன். இப்போ இந்த காயை வதக்கி விட்டுட்டு அந்த பக்கம் ரசம் தாளித்து அப்படின்னா ஒரே டைமில் நமக்கு சாம்பார் ரசம் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வந்து பாசி பருப்பு ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன், அதை காமிக்க மறந்துட்டேன். இப்போ நீங்கள் பாசி பருப்புலாம் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா பருப்பு வந்து சாம்பாருக்கு வேக வச்சுருந்தீங்களா அதில் கொஞ்சம் வந்து கடைஞ்சி விடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு கடைசியாக வந்து பொரியல் ரெடி ஆனதுக்கப்புறமா அதில் போட்டுட்டு கடைசியாக தேங்காயும் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். ரசம் இறக்கி விட்டதும் அதே வடைச்சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாம்பாருக்கு வந்து தாளிக்கிறேன். எப்போயுமே முருங்கைக்காய் சாம்பாருக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். காய் வெந்ததுக்கப்புறம் தான் இது வந்து தாளித்து சேர்த்து இருக்கேன். இதில் வந்து மாங்காயும் சேர்த்துணும், அதனால் புளி ஊற்றில் மாங்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா புளி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சில மாங்காயில் சாம்பாரில் போட்டதும் ஒரு கொதி வந்தது நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் அந்த புளிப்பு நல்லா ஜாஸ்தியாக தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு புளி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாயிடும். ஒரு சில மாங்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக புளிப்பே இருக்காது, அதுக்கெல்லாம் வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் நம்ம புளி ஊற்றணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அந்த பக்கம் வடைச்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு வந்து இன்றைக்கி சமையலுக்கு எங்களுக்காக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் காலையில். அதை வந்து இப்போ பொரியல் பண்ண வேண்டாம், நம்ம வந்து பச்சடி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்டு வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி போடுறதுக்காக தாளிச்சு விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு விருந்து ஸ்டைலில் நம்ம லஞ்ச் பரிமாறணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா எப்படி வந்து சாம்பார் புளிக்குழம்புக்கு பதிலாக காரக்குழம்பாவது வந்து வைக்கலாம், அதே மாதிரி பொரியல் கூட்டு வந்து வைப்பாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி விருந்தில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரீசெண்டாக தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து கூட்ட செய்ய முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நம்ம வந்து தயிர் பச்சடியாவது ஏதாவது வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுனால தண்டு வந்து கட் பண்ணது இருந்தது அப்படிங்கிறதுனால அது வந்து பொரியலாக வைக்கிறத விட அதில் வந்து நல்லா பொரியல் மாதிரி செஞ்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா தயிர் ஊற்றி கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா பச்சடியாக ரெடி ஆகிடும் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் வந்து தாளித்து விட்டுருக்கேன். சாம்பார் வந்து இறக்குனதும் அந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலுக்காக உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன். இடையில சாம்பார் பொரியலாம் இது வேகிற டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஊற வச்சிருந்தேன், ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். புளிச்சக்கீரைக்கு கீரை வந்து வேக வச்சு எடுத்திருந்தாலும் அதையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அடுப்பில் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு அரிசி அளந்து எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து வச்சுட்டேன். இப்போ நடுவில் இருக்க அந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்ததுக்கப்புறமா இதை அடுப்பில் வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த அடுப்பில் வந்து குழம்பை தாளித்து விட போகிறேன். எப்போயுமே உருண்டை குழம்பு குழம்பை தாளிக்கும் போதே நீங்கள் அந்த பக்கம் வந்து வேக வச்சிங்க உருண்டை அப்படின்னா தான் நம்ம வந்து குழம்பு இறக்க போகிற டைமில் உருண்டை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே வேக வச்ச உருண்டையே நீங்கள் குழம்புல கடைசியாக வந்து ஆறுனதுக்கப்புறமா போடும்போது சில நேரங்களில் உடஞ்சி போகும், இல்லை அப்படின்னா மேலே வந்து காஞ்ச மாதிரி இருக்கும். குழம்பெல்லாம் அந்த உருண்டையில் நல்லா இறங்கவும் இறங்காது. இன்றைக்கி நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தணும் அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு இதெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வந்து கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு வந்து நான் முழுசாக தோலோடு நல்லா இடிக்கிற கல்ல இடித்து சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி இடித்து சேர்த்தும் போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்திருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுக்கணும். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுனால குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெயிலேயே வந்து மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் நல்லா வந்து வதங்கி வரணும். மிளகாய்த்தூள் வந்து வரமிளகாய்த்தூள் இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் வந்து போடணும்.
மிளகாய்த்தூள் வந்து சேர்த்து நீங்கள் கலந்து விடும்போது அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். இல்லைன்னா வந்து மிளகாய்த்தூள் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். மிளகாய்த்தூளில் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விடும்போது குழம்பு வந்து ஒரு நல்ல கலரும் டேஸ்ட்டும் வந்து கிடைக்கும். இந்த டைமில் இப்போ குழம்புக்கு தேவையான அந்த புளி தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றணும். நான் வந்து ஒரு வீடியோ கால் பேசிக்கிட்டே வந்து இதை சமைச்சதுனால வீடியோவும் ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்து சமைக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதனால் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக இப்போ குழம்புக்கு எவ்வளோ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றுவோமோ அந்த தண்ணியை ஊற்றி ஒரு கொதி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டு அரைச்சி ஊற்றினீங்க அப்படின்னாலே போதும். புளி தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் வந்து சேர்த்திக்கணும். இதெல்லாம் வந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த உருண்டையை வந்து சுட சுட எடுத்து அப்படியே வந்து அந்த குழம்புல போட்டுட்டு அப்படியே அடுப்ப சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னாலே போதும். கம கமன் சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிடும். அந்த பக்கம் அடுப்பில் புளிச்சக்கீரை அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதை தாளிக்கவே இல்லை. அதனால் அதையும் வந்து அந்த பக்கம் தாளிக்கிறேன். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வரமிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளிச்சக்கீரையை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் பிரட்டி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னாலே நம்ம போட்டிருந்த அந்த எண்ணெயில் வந்து பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்போ உருண்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே வந்து குழம்புல போட வேண்டியது தான். நான் வந்து இன்னும் தேங்காய் ஊற்றல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து வடைக்கெலாம் எப்படி அரைப்போமோ அது மாதிரி தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிருக்கணும். தண்ணி சரியாக வடியாமல் நான் வந்து அரைச்சதுனால கொஞ்சம் கொழக்கொழப்பாயிருச்சு. எனக்கு உருண்டையை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிடிக்கவும் வரல. அதனால் இது குழம்புல போட்டதும் உடஞ்சிருமோன்ற பயமும் இருந்தது. சரி, இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குழம்பு கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தேங்காய் ஊற்ற வேண்டாம், இல்லை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேங்காய் ஊற்றாமல் உருண்டையை வந்து போட்டிருந்தேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். குழம்பு வந்து எதுவுமே உருண்டையெல்லாம் உடையலை. ஆனால் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தது. இருந்தாலும் அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கொஞ்சமாக மட்டும் வந்து சேர்த்திருந்தேன். குழம்புல போட்டிருந்தேன் மிளகாத்தூளோட காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படிங்கிறனால தேங்காய் அரைக்கும் போது ஒரு 2 வரமிளகாய் சேர்த்தி அரைச்சி அதில் சேர்த்திருந்தேன். இப்போ தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு ஒரு கொதி விடணும். அது கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா தான் அது நல்லா கொதிக்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் தண்ணி வந்து பச்சை தண்ணி சேர்த்தக்கூடாது. கொஞ்சம் நல்லா சுடுதண்ணி ஊற்றணும் அப்படின்னா தான் அது கரெக்டாக அந்த கொதிச்சு நல்லா டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும். அதனால் ஒரு கிளாஸ் அளவு சுடுதண்ணி சேர்த்து எல்லாம் கலந்து விட்டு அந்த பக்கம் அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே அவள் வந்து கழுவி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் முந்திரி திராட்சைலாம் நெய்யில் வறுத்ததுக்கப்புறமா அவளையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாலை ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அவள் வேகிறதுக்குள்ளே நம்ம பஜ்ஜி மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிடும் போது நம்ம சூடாக வந்து பஜ்ஜி போட்டு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே பச்சரிசி வந்து ஊற வச்சிருந்தால அதை அரைச்சிருக்கேன். இப்போ அரைச்சதை கொஞ்சமாக மட்டும் இதில் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வரமிளகாயத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் இந்த அளவுக்கு எடுத்து நல்லா கொதிக்க காய வச்சு நல்லா அந்த மாவில் ஊற்றி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கலந்தோம் அப்படின்னா பஜ்ஜியில் வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்கவும் குடிக்காது, நல்லா வந்து மொறுமொறுப்பாகவும் இருக்கும். போண்டாக்கு போடுற மாதிரி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு பஜ்ஜியோ வெங்காயமோ தொட்டு எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு முடிக்க எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிக்க எனக்கு லேட் ஆகும்னு நினச்சிட்டு ஸ்வீட் மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு டைம் இருந்தது அப்படிங்கிறதுனால ஸ்வீட்டும் வந்து நம்மளே வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுருந்தால அதை வந்து வறுவலுக்கு இந்த பக்கம் வறுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செய்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். நமக்கு அந்த ஊறுறதுக்கான டைமிங் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கடையில் ஸ்வீட் வாங்கி நம்ம பரிமாறுறத விட கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஸ்வீட் பரிமாறணும் அப்படின்னா ஸ்வீட் சாப்பிடாதவங்க கூட வீட்டில் செஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. நான் அன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து செஞ்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து டைம் இல்லை அப்படிங்கிறனால வீட்டில் நார்மலாக நம்ம வந்து பால் வச்சுருப்போம்ல அதில் தான் வந்து செஞ்சுருந்தேன். நம்ம சேனலில் இப்போ ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு. அதில் வின் பண்ணவங்களோட நேம் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனில் இருக்க மாதிரி 5 பெட்டி வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறேன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து இது எங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து நீங்கள் எப்படி கிஃப்ட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருப்பீங்கள, நீங்கள் அப்போ ஆர்டர் பண்ணும்போது எனக்கும் சேர்த்து ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் அந்த கார்பெண்டர் நம்பர் வந்து நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணப்போ கேட்டதுனால உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கங்க, இதை நான் வந்து ப்ரொமோட் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ கிஃப்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 1 மந்த்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருந்தேன், ஆனால் இன்னுமே என் கைக்கு வரல. வின்னர்ஸ்க்கு என்னோடய தனிப்பட்ட முறையில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கேட்டு அவங்களுக்கு வந்து நான் ஆர்டர் கொடுத்ததை வாங்கி கொடுத்துட முடியும்.
மற்றவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்து நான் வாங்கி தர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் ப்ளீஸ் என்ன வந்து தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிஸ்கில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸ்வீட்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க. டைமாக வந்து 12:30 ஆகிடுச்சு. ஒரு 1 hour எங்களுக்கு வந்து டைம் இருந்தது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்லாம் ஊறிடுச்சு. என்னென்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்கா பஜ்ஜி, அப்பளம், அந்த ஸ்வீட்டு, முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், வாழைத்தண்டு, தயிர் பச்சடி, ஊறுகாய்க்கு பதிலாக இஞ்சி பச்சடி வந்து செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தேன், அது வந்து வச்சுருந்தேன். அப்புறம் கோங்குரா சட்னி, சாம்பார் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், பருப்பு உருண்டை குழம்பு, பாயாசம். கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா டைம்குள்ளே கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். காய் எல்லாமும் சீக்கிரம் வேகிற மாதிரியான காய்களாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் டைம்குள்ளே எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து செஞ்சிட முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.